இந்த மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய பிஜேபி அரசு சட்டமாக நிறைவேற்றிய நேரத்தில் இதை கடுமையாக நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறோம். கண்டித்தது மட்டுமல்ல அதை எதிர்த்தும் வாக்கினை வழங்கியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை கண்டித்து தீர்மானம் போட்டோம். கடந்த செப்டம்பர் மாதமே அதற்காக தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து டெல்லியிலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து டெல்லி நோக்கி படையெடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த 15 நாட்களாக அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை ஆதரிக்கின்ற முகத்தான் உடனடியாக மத்திய அரசு அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாய பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று முன்தினம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு நானே சென்றிருந்தேன். சேலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய மாவட்டமாக இருக்கிற காரணத்தால் அங்கே போராட்டம் வெற்றி பெற்றுவிடக்கூடாது, அதிகமான அளவிற்கு அங்கு திராவிட முன்னேற்ற கழக தொடர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் பொதுமக்களும் திரண்டிடக்கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கழக தொடர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது மட்டுமல்ல அவர்களை எல்லாம் கைது செய்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் காலையிலிருந்து மாலை வரை அவர்களை சிறைபிடித்து அடைத்து வைத்திருந்திருக்கிறார்கள். நான் கலந்து கொண்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த போராட்டத்தில் கருப்பு கொடியோடு சற்றேறக்குறைய ஒரு 25,000 பேர் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 25,000 பேர் அதில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காவல்துறையை வைச்சுக்கிட்டு அந்த பணியை செஞ்சு முடிச்சிருக்கு. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. இருந்தாலும் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் அதை நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கடுமையான மழை, கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள், ராமநாதபுரத்திலிருந்து தொடங்கி கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து அந்த மழையின் காரணமாக மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நான் அறிந்து சேலத்திலிருந்து உடனடியாக நான் கடலூர் மாவட்டத்திற்கு சென்று குறிஞ்சிப்பாடி பகுதியிலும் அதைத் தொடர்ந்து கடலூர் பகுதியிலும் நேற்று முன்தினம் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நான் சந்தித்தேன். நேற்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளையும் நேரடியாக சென்று சந்தித்தேன். அவர்களுக்கு வேண்டிய திமுகவின் சார்பில் பல்வேறு உதவிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சந்தித்து உடனடியாக தேங்கி இருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் அகற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசு
இதில் அதிகமான அளவுக்கு தீவிரம் காட்டல. எப்படி அவர்கள் ஊழலில் கொள்ளையடிக்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல கமிஷன் பெறுறதுல கரப்ஷன் பண்றதுல காட்டுற வேகத்தை இதில் காட்டியிருந்தால் நிச்சயமாக ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்க முடியும். நாங்கள் சென்று பார்த்த நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் எங்களிடத்தில் சொன்னது தூரெடுக்கிறோம் தூரெடுக்கிறோம் என்று சொல்லி பெயருக்கு அறிவிப்பை விளம்பரத்தை செய்துவிட்டு அதற்கு கான்ட்ராக்டை விட்டு அதில் கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர குடியும் பராமரித்து பணியில் பெரிய சாதனை செஞ்சிட்டோம் அதற்காக விருது வாங்கிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த குடிமராமத்து பணியை பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு கொடுமையான ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் மக்களிடத்தில் போய் எடுத்து பேசினால் முதலமைச்சருக்கு ரொம்ப கோபம் வருது, ஆத்திரம் வருது. எதிர்க்கட்சித் தலைவருக்கு வேலையே இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்கிறாரு, நாங்கள் அரசியல் செய்யாமல் வேறு என்ன செய்ய முடியும்? எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நான் அதைத்தான் செய்ய முடியும். அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஊழலை அதையெல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் பல்வேறு கூட்டங்களில் எடுத்து சொல்கிறோம், அறிக்கையிலையும் வெளியிடுறோம். அதை தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விடுறதையே அவருக்கு வேலையாக போச்சு. காலையில் ஒரு அறிக்கை, மாலையில் ஒரு அறிக்கை, நைட்டில் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கார் எதிர்க்கட்சித் தலைவர். எதிர்க்கட்சியினுடைய வேலையே அதுதான். ஆளுங்கட்சி என்னென்ன தவறு செய்தோ அதை சுட்டி காட்டி வெளிப்படுத்துவதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை. அதுதான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மரபு. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய பட்டத்தையும் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, அரசியலில் அறிக்கை விட்டுட்டு இருக்கிற அதை சுட்டி காட்டி அறிக்கை நாயகர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்க மனப்பூர்வம் ஏற்றுக்கிறேன். அறிக்கை விட்டுறது தப்பு இல்லை. எனவே அந்த பட்டத்தை நான் முதலமைச்சர் கொடுத்தது பெருந்தன்மையாக கொடுத்துருக்கிறாரு, அதை நான் பெருந்தன்மையை ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு அவர் பட்டம் கொடுத்துருக்கிறார், அவருக்கு நான் பட்டம் கொடுக்கணும் இல்லை. ஊழல் நாயகர், கரப்ஷன் நாயகர், கமிஷன் நாயகர், கலெக்ஷன் நாயகர், இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் தரக்கூடிய பட்டம். இதுதான் என்னுடைய விளக்கம். எதையும் பேசுறாரு, கார்பரேட்டுகளுக்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு பணிந்து போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு துணை நிற்கிறதுங்கிறதுக்கு அவர் அடிபணிஞ்சு அதை ஆதரிச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊழல் நாயகர் எடப்பாடி பழனிசாமி தான். அரசியல் வந்து யாரு வேண்டாலும் வரலாம், எல்லாருக்கும் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு. கட்சியை தொடங்கட்டும், தொடங்கிய பிறகு அது கட்சியினுடைய கொள்கை அறிவிக்கட்டும், அதற்கு பிறகு அது பற்றி நான் கருத்துக்கள். திமுக உடன் கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது, அது போன்ற தவறை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு தமிழறிவு மணியிடம் ரஜினிகாந்த் சொல்லதான் தகவல் வெளியா இருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? எனக்கு அந்த மாதிரி செய்தி எல்லாம் வரல. தமிழறிவு மணியனே வந்து தப்பாக வச்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற அப்படியும் ரஜினி சொன்னதாக எனக்கு செய்தி வந்திருக்கு. ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படுது, அதெல்லாம் வந்து தேர்தலுக்காக நடத்துகிற ஸ்டண்ட் அரசியல். இவ்வளவு நாள் 10 வருஷமா இல்லாம இப்ப அறிவிச்சிருக்கிறாருன்னா அது தேர்தலுக்காக நடத்துகிற ஸ்டண்ட். அவ்வளவுதான். திமுக கூட்டணி நாடாளுமன்றத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு, இன்னும் அதை விட சிறப்பா இருக்கு. நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றோமோ அதை விட பல மடங்கு வெற்றியை நிச்சயமா சட்டமன்றத்தில் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறோமே, எல்லா கட்சியும் சேர்ந்து அதை ஆதரிச்சு அறிக்கை கொடுத்துருக்கோம். அந்த பந்தை நாங்கள் ஆதரிக்கிறத வெளியிட்டிருக்கோம். திமுக துணை ஆராசா வந்து துணை முதல்வரை வந்து போட்டி கலைஞர் பேச்சுவார்த்தை இதுக்கு டிபேட் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதா. நிரூபிக்கப்பட்டிருக்கா எம்ஜிஆர் கொடுத்ததுதான், எம்ஜிஆர் கொண்டு வந்ததுதான், எம்ஜிஆர் மூலமாக போடப்பட்டதுதான் சர்க்கார் கமிஷன். அவர் தான் அந்த புகார் கொடுத்தாரு, கமிஷன் போட்டாங்க. சேலங்கண்ணர் சொன்னா அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு போனாரு, எதுவும் நிரூபிக்கப்படலை. அதே மாதிரி 2G கேஸை பற்றியும் ஸ்பெக்ட்ரம் கேஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் நிரூபிக்கப்படலை. அது மட்டும் நிரூபிக்கப்பட மட்டும் இல்லை, விடுதலை ஆகிட்டாங்க.
ஆனா ஜெயலலிதா மேல போட்ட வழக்கு சசிகலா மேல போட்ட வழக்கு திவாகரன் மேல போட்ட வழக்கு சுதாகரன் மேல போட்ட வழக்கு 4 வருஷம் தண்டனை 100 கோடி ரூபாய் ஃபைன் இதெல்லாம் யாருக்கு எந்த ஆட்சியில போட்டது அதிமுக ஆட்சியில முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா மேல போட்ட வழக்கு அதையெல்லாம் மறந்துட்டு விடுதலை ஆனதை பத்தி சொல்றாங்க அதனால இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் நாம தன்னந்தனியா வரேன் கோட்டைக்கே வரேன் முதலமைச்சர் 3 நாள்ல எனக்கு டைம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு இது வரைக்கும் வாய்ப்பு இருக்கல प्लीज लाइक एंड शेयर मरकाम सब्सक्राइब।